இவரை கொஞ்சம் பாருங்களேன், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக நல்லா பர்சனாலிட்டியாக இருக்கிறாருல்ல. கொஞ்சம் பாருங்க, பர்சனாலிட்டி அப்படின்னா என்ன? பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணி இருந்தால் பர்சனாலிட்டி அப்படின்னு அர்த்தமா? இல்லவே இல்லை. பர்சனாலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா உங்களுடைய பிஹேவியர், காக்னிஷன் அண்ட் எமோஷ்னல் பேட்டர்னை உள்ளடக்கின ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய நடத்தை, அறிவாற்றல், உணர்ச்சி வெளிப்பாடு, அதனுடைய வகைகள், இது எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு விஷயம்தான் ஆளுமை, பர்சனாலிட்டி அப்படிங்கிறது. சரி, ஒருத்தங்களை பார்க்கும்போது இவங்க நல்ல பர்சனாலிட்டியாக இருக்கிறாங்க, நல்ல ஆளுமை தன்மை கொண்டவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அவங்க அவங்களுடைய பர்சனாலிட்டிக்கு தகுந்த மாதிரியான குணங்களை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரோ அதை வச்சு தான் அவங்களுடைய பர்சனாலிட்டி நல்ல பர்சனாலிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டிஸ் அண்ட் கேரக்டரை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து பர்சனாலிட்டி அப்படிங்கிறது. இப்போது இந்த பர்சனாலிட்டி எப்படி எனக்குள்ளே உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் வளர்ந்த விதம், நீங்கள் எங்கே வாழ்ந்து வந்தீங்களோ, என்னென்ன மாதிரியான மனிதர்களை சந்திச்சிங்களோ, அங்கே அந்த அவங்களோட எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் உங்களுக்குள்ளே சேர்ந்து தான் ஒரு பர்சனாலிட்டியாக, ஒரு கேரக்டராக, ஒரு வேல்யூவாக, ஒரு ஆட்டிடியூடாக வந்து உங்களுக்குள்ளே டெவலப் ஆகி இருக்கும். சரி, அந்த பர்சனாலிட்டியை நாம் எப்படி வளர்த்துக்கலாம், எப்படி நாம் டெவலப் பண்ணலாம், அதை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. உங்களுடைய ஆளுமையை வளர்க்கும் 6 விதமான பழக்கங்களை பற்றி இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த 6 விஷயமே ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதோடு இதனுடைய தொடர்ச்சியாக இதில் இருக்கக்கூடிய சில அட்வான்ஸ்டான விஷயங்களையும் நாம் வந்து அடுத்தடுத்த பகுதிகளில் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, பி அ குட் லிசனர். நல்ல ஒரு கேட்கக்கூடிய தன்மை வாய்ந்தவராக நீங்கள் இருக்கணும். கேட்கணும் அப்படிங்கிறது என்னென்னா, மற்றவங்க பேசும்போது அதை நம்ம காது கொடுத்து கேட்கணும். இது வந்து 1. 2, மற்றவங்களை பற்றி நாம் கேட்கணும். அதாவது அவங்க சொல்கிற விஷயங்களை, அவங்களுடைய கதைகள், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த மாதிரியான விஷயங்களை யாராவது சொல்லும்போது நாம் பொறுமையாக காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். நம்பர் 2, ஹாவ் அன் ஒப்பீனியன். உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ஒப்பீனியன்ஸ் கட்டாயமாக இருக்கணும். எந்த விதமான ஒப்பீனியனுமே எனக்கு கிடையாதுங்க, இந்த விஷயத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அதை பற்றி நான் எதுவுமே நினைக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் ஈடுபடுற விஷயங்களில், நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற விஷயங்களில் உங்களுக்குன்னு சில ஒப்பீனியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அது சரி தவறு அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க, ஆனால் உங்களுக்கு ஒப்பீனியன் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 3, மீட் நியூ பீப்புள். புதிய புதிய மக்களை நீங்கள் சந்திக்கணும். ஏன் நான் சந்திக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அதற்கான பதில், நீங்கள் எந்த அளவுக்கு மக்களை நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கே நடந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நபர் எனக்கு இதை சொல்லி கொடுத்தாரு, இந்த நபர் மூலமாக இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த நபர் எனக்கு இதை புரிய வச்சாரு, அன்னைக்கு வந்து அவர் என்னை வந்து இப்படி திட்டாரு, அதனால் வந்து என்னுடைய மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சு, நான் மாறிட்டேன், நான் வந்து டெவலப் ஆனேன் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு சம்பவத்துக்கு அடிப்படையாக ஒரு நபரை நீங்கள் அடையாளம் காட்டுவீங்க. இந்த நபர்னால தான் எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் மக்கள் உங்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமான மக்களை நீங்கள் சந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சந்திக்கிற மக்கள் எந்த அளவுக்கு தரமானவங்களாக, குவாலிட்டியாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்கிற மாற்றம் அப்படிங்கிறது குவாலிட்டியாக இருக்கும். நம்பர் 4, ஹாவ் அ பாசிட்டிவ் மைண்ட் செட். ஒரு பாசிட்டிவான, நேர்மறையான மனநிலை கொண்ட மனிதராக நீங்கள் இருக்கணும். அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்யணும். முதலாவது, யாரையுமே நீங்கள் டீமோட்டிவேட் பண்ணக்கூடாது. யாராவது ஒருத்தங்க உங்கள் கிட்டே வந்து ஒரு ஐடியாவை சொல்கிறாங்க அப்படின்னா, இது வராது, உங்களால் முடியாது, கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள், ஏன்னா அதெல்லாம் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்களை டீமோட்டிவேட் பண்ணாதீங்க. சரி, அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது ஏன் ஒத்து வராது, இது ஏன் இப்படி அப்படிங்கிறத வந்து நெகட்டிவாக எடுத்த உடனேயே சொல்லாமல் கொஞ்சம் பாசிட்டிவாக அவங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸஸை வந்து அவங்களுக்கு விளக்கி சொல்லலாம். அப்போ அவங்களுக்குனால வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களே அவங்களுடைய டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து எனக்கு எஜுகேட் பண்ணார், இவர் வந்து எனக்கு சில ஐடியாஸை கொடுத்தாரு, அதோட ப்ளஸ் ஆர் மைனஸஸ் வந்து எனக்கு வந்து விளக்குனார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசில் உங்களை பற்றின ஒரு நல்ல பதிவையும் உங்களால் ஏற்படுத்த முடியும். மூணாவது, எப்போவுமே என்கரேஜ் பண்ணி பழகுங்க. என்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது அதே மாதிரி ஒரு நபர் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னா, ஓகே சூப்பர் நல்ல விஷயங்க நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அதோடய ப்ளஸ் ஆர் மைனஸஸ் இந்த விஷயங்களை வந்து சொல்லி பழக ஆரம்பிங்க. அதோடு யாராவது ஒருத்தங்க உங்களுடைய நண்பர்களோ சொந்தக்காரங்களோ அல்லது உங்ககிட்ட யாராவது ஒரு விஷயத்த, நான் இந்தளவுக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்கேன், நான் கொஞ்சம் டெவலப் ஆகியிருக்கேன், நான் ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் உங்ககிட்ட சொன்னால் அவங்கள பாராட்டுங்க. நம்பர் 5, மேக் குட் இம்ப்ரெஷன். ஒரு நல்ல இம்ப்ரெஷனை உருவாக்குங்க. அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, முதலாவது எல்லாத்தையுமே வந்து முதல்ல வந்து வாழ்த்து சொல்லி ஆரம்பிங்க. வணக்கம் சொல்லுங்கள், காலை வணக்கம் சொல்லுங்கள், குட் மார்னிங் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான சில க்ரீட்டிங்ஸோடு உங்களுடைய மீட்டிங்கை நீங்கள் ஆரம்பிங்க. அது ஃபோன் காலாக இருந்தாலும் சரி அல்லது நேரில் நீங்கள் மீட் பண்ணாலும் சரி. அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள். நம்பர் 6, எஜுகேட் அண்ட் திங்க் அலாங் வித் புக்ஸ் அண்ட் பாட்காஸ்ட். இந்த பழக்கம் இந்த காலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பழக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த இடத்துல ரெண்டு விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், புக்ஸ் அண்ட் பாட்காஸ்ட். நான் இங்கே வந்து வீடியோவை மென்ஷன் பண்ணவே இல்லை, நீங்கள் அதை வந்து கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். முதலாவது புக்ஸ் அண்ட் பாட்காஸ்ட் அப்படின்னா, ஏன் இதை நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி பாட்காஸ்ட் அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்லேயும் நிறைய பாட்காஸ்ட் வந்து உருவாகிட்டு இருக்குது, அதோடு நிறைய ஆடியோ புக்ஸும் இப்போ வந்து சமீப காலத்தில் அதிகமாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இதையெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். ஸோ இந்த இடத்துல திங்க் அலாங் வித் புக்ஸ் அண்ட் பாட்காஸ்ட் அப்படின்னா, நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அந்த புத்தகம் உங்களுக்கு ஒரு தாட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும், அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அல்லது அது வந்து உங்களுடைய ஒரு சிந்தனையை வந்து தூண்டிவிடும், அது உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஐடியாவை கொடுக்கும். நான் வந்து ஒரு புக்கு படிக்கிறேன், அந்த புக்கில் வந்து 1+1=2 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அந்த விஷயம் மட்டும்தான், அந்த அறிவு மட்டும்தான் எனக்கு கிடைச்சது அப்படின்னா, நீங்கள் புத்தகத்தை சரியாக படிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். புக் ரீடிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில், புத்தக வாசிப்பு என்பது ஒரு திறமை, நீங்கள் அதை வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தோடு சிந்திக்க பழக வேண்டும். அந்த புத்தகத்தினுடைய கருத்து உங்ககிட்ட நீங்கள் வந்து படிக்கும்போதே ஒரு சிந்தனை தூண்டுதலை, ஒரு தாட் ஸ்டிமுலேஷனை க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஆடியோ புக், நீங்கள் ஒரு ஸ்பீச், நீங்கள் ஒரு பாட்காஸ்ட்டை கேட்குறீங்க அப்படின்னா, அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு தாட் ப்ராசஸ்ஸாக அங்கே க்ரியேட் பண்ணி விடணும். நீங்கள் அதோடு சிந்திக்கிற பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். நண்பர்களே, இந்த 6 பழக்கங்கள் ஒரு பொதுவாக பேசிக்காக உங்களுடைய பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுற மாதிரியான ஒரு பழக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது எதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பர்சனாலிட்டி படிப்படியாக டெவலப் ஆகும். இந்த பர்சனாலிட்டியை பற்றின பதிவு இதோடு முடியலை, தொடர்ச்சியாக இது கண்டினியூ ஆக போகுது. அடுத்த வீடியோவில் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கிற குணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்க போகிறோம். அதோடு பர்சனாலிட்டி சம்மந்தப்பட்ட சில வீடியோக்களையும் அடுத்தடுத்த பகுதிகளாக நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.